ஹை காய்ஸ், எல்லாருமே காத்துட்டு இருந்த இன்னைக்கு டே அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் நேத்தியே போட்டிருந்தோம் இந்த மேட்சோட கணிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நாம் சொன்ன மாதிரியே 100% பிச்சஸ் வெதராமல் அப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லியே தினோம். ஏன்னா இந்த மேட்ச் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஐடன் கார்டன்ஸ் தான் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வின் பண்ண நம்ம ரோஹித் சர்மா அவர் தான் கரெக்டாக சூஸ் பண்ணார், நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம தவற விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறது சத்தியமாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம ரோஹித் சர்மா கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அவர் டாஸை வின் பண்ண உடனே கையோடு அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பேட்டிங் எடுத்துக்கணும் சொல்லிட்டு பேட்டிங்கில் கலப்பின நம்ம ரோஹித் சர்மா சுப்மன் கில் அந்தளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சு சரியான ஸ்கோரை பதிவு பண்ணலாம்னு கூட எடுத்தவொடனே விக்கெட் விழுந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் எழுந்திருக்கும். ஆனால் ரோஹித் சர்மா கணிசமாக ஒரு 40 நடிச்சார், சுப்மன் கில் 23 நடிச்சாங்க. அதற்கு பிறகு வந்த நம்ம விராட் கோலி, உண்மையிலேயே ரோஹித் சர்மா சுப்மன் கில் இன்னும் விளையாண்டுதாங்க அப்படின்னா கண்டிப்பாக விராட் கோலிக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமோ என்ன தெரியல, அதற்காக விட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ விராட் கோலி வந்து கிளம்பினது அப்புறம் அவருக்கு பக்கவாக இருந்து ஸ்ரேயஸ் ஆயிருந்தாங்க. ஸ்ரேயஸ் கொஞ்சம் சொதப்பிருந்தால் கூட விராட் கோலி இன்றைக்கி சதம் போட்டிருப்பார் அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயமாக மாறியிருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி விராட் கோலி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாராலையும் பேசப்பட்டுருக்கு, எல்லாருமே இப்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு யாராலும் பண்ண முடியாத ஒரு சாதனை, ரொம்ப நாட்களாக நம்ம சச்சின் அவர்கள் கட்டி போட்டு வச்சிருந்த அந்த விஷயத்தை இன்றைக்கி ரன் மிஷின் விராட் கோலி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இன்றைக்கி அதை உடச்சி தக்க தெரிஞ்சிருக்காரு. அவருடைய 49 சதத்தை இன்றைக்கி விளாசியிருக்காரு. அதுவும் குறிப்பாக ஒரு நாள் போட்டியில் அதிக சதம் விளாசிய சச்சினுடைய 49 சதத்தை சாதனையை இன்றைக்கி சமன் செஞ்சிருக்காரு விராட் கோலி. அதுவும் குறிப்பாக அவருடைய பிறந்த நாளில் அந்த சதத்தை அடித்து அவர் சமம் பண்ணது இன்றைக்கி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி இன்றைக்கி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாருமே உற்சாகத்திலையும் ஆழ்ந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட சாதனை பண்ணி இன்றைக்கி விராட் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மனாக 101 அடித்து களத்திருக்காரு. ஸ்ரேயஸ் அய்யர் 77 ரன், அப்புறம் ராகுல் கார்லி அவர் 8 ரன், சூரியகுமார் யாதவ் 22 ரன், ரவீந்தர் ஜடேஜா கடைசியாக இறங்கின 3 ஓவரில் 29 ரன்கள் அடித்து அவரும் நாட் அவுட் பேட்ஸ்மேன். டோட்டலாக இந்தியா இன்றைக்கி 326 ரன் அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. ஸோ இதுவே இந்த பிச்சுக்கு இன்றைய தினத்துக்கு நல்ல ஒரு ஸ்கோர். இதை அடித்து ஜெயிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் கிளம்பின சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தடுமாறிட்டாங்க. அவங்களுக்கு ஓப்பனிங்கே இது தெரிஞ்சு போச்சு, நம்மளால் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இன்றைக்கி விராட் கோலி சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதனால் அந்த டீமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்றைக்கி செம்ம மகிழ்ச்சி இருக்காங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு டீம் ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள இது பண்ணிடலாம். ஆனால் எல்லாருமே நல்லா ஹாப்பியான மூடில் இருக்கும்போது அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் இல்லையா. அதுதான் இன்றைக்கி இங்கே நடந்திருக்கு. அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோட கிளம்பின நம்முடைய சவுத் ஆஃப்ரிக்காவை ஒட்டுமொத்தமாக நிலக்குலை வச்சுட்டாங்க நம்ம இந்தியா. ஏன்னா 326 ரன் அப்படிங்கிறது இமாலய ஸ்கோர். இந்த இமாலய ஸ்கோர் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அவங்கள காலி பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா. சொல்ல போனால் இன்றைக்கி இந்தியா தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ரவீந்தர் ஜடேஜா கடைசியாக இறங்கின அந்த 15 பால் 25 ரன் அடிச்சார் இல்லையா, அதை தாண்டி இன்றைக்கி அவருடைய ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவல் சம்பவம். கிட்டத்தட்ட அவர் 3 விக்கெட் மேலே எடுத்துட்டார் ரவீந்தர் ஜடேஜா. ஆட்டத்தையே நிலக்குலி வச்சிட்டாரு. ஆனால் முதல்ல ஓப்பனிங்கை நமக்கு முகமது சிராஜ் தான் முதல் விக்கெட்டை அந்த டீகாக் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்தது பவுமா விக்கெட்டை ஜடேஜா தட்டி தூக்குனாரு, அவ்வளோதான். அப்படியே டீம் சொல்ல அமைச்சிச்சு, ஷமி 2 விக்கெட்டு, சிராஜ் 2 விக்கெட்டு, ஜடேஜா 3 விக்கெட்ன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்கா டீமாக 100 ரன் குள்ளே சுருட்டியாச்சு. ஆனால் இலங்கை அணியை எப்படி நம்ம 50 ரன்ல சுட்டணுமோ அன்றைக்கி தலை தோனி சொன்னார், நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா மிகப்பெரிய டீம் கிடையாது, அசால்ட்டை தட்டி தூக்கலான்னு சொன்னாங்க. அதே விஷயத்த இன்றைக்கி ரோஹித் சர்மா அழகாக பர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா நமக்கு ஆப்போனண்ட்டாக அந்த டீம் வந்து இன்றைக்கி இவங்களடா இந்தியாவுக்கு ஆப்போனண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேலி பண்ணுற அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தரமாகிட்டோம், பஸ்ஸும் பண்ணிட்டோம். இந்தியா அன்றைக்கி அபார வெற்றி. அதுவும் குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சீசனில் இருக்கிற ஃபார்முக்கு அவங்கள போய் இப்படி அடித்து தோசம் தரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவை பார்த்து மிரண்ட பண்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்திய அணி இன்றைக்கி அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்குது. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் விட்டு விலகி போகும்போது எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, ஒருவேளை இந்தியாவோட பிளேயிங் லெவன் சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா இல்லாமலே இன்றைக்கி இந்திய அணி யார் அப்படின்னு நிரூபித்து தரமான வெற்றி இன்றைக்கி பதிவு பண்ணி கொடுத்தாங்க ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சது காரணம் ரோஹித் சர்மா மட்டும் இல்லைங்க, விராட் கோலி அவர் கம்பெனி கொடுத்த ஸ்ரேயஸ் அய்யர். கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்மளுடைய பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். கண்டிப்பாக கப் நமக்கு தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.